அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தகவல் சிறுதை சேனலில் வந்து இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து இலந்தை. இலந்தை வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு எல்லோரும் இப்போ நிறைய பேர் இப்போ வீட்டில் கூட வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன், இது ஒரு வளைந்த ஒரு கூர்மையான முட்களையும் அந்த முட்டை வடவை இலைகளையும் உடையது. இது ஒரு சின்ன மரம். தமிழகத்தின் வந்து எல்லா வறட்சி பகுதியாகவும் இது வந்து தானாக வளர்கிறது. இது வந்து புளிப்புச்சுவை உடையவை. அந்த பழங்கள், இந்த பழங்கள் வந்து ஒரு புளிப்புச்சுவை உடையது. இந்த இலை, அந்த பட்டை, வேர்பட்டை, பழம் ஆகியவை வந்து மருத்துவ பயனுடையவை. அந்த இலை, அந்த தசை நரம்பு ஆகியவற்றை வந்து சுருங்கச் செய்யும் ஒரு மருந்தாகவும், அதை இந்த வேர்பட்டை அந்த பசி தூண்டியாகவும், அந்த பழம் வந்து சளி அகற்றி மலமிளக்கி அப்புறம் இந்த பசித்தியை மிகுத்து கூடியதாகவும் பயன்படுத்துகிறது. இலையை வந்து ஒரு பிடி, ஒரு மிளகு ஒரு ஆறு, அப்புறம் பூண்டு ஒரு நாலு பல் எடுத்துக்கங்க. இவை அரைத்து நல்லா அந்த மாதவிலக்கான முதல் இரண்டு நாட்கள் கொடுத்து வர அந்த கர்ப்பப்பை குற்றங்கள் நீங்கி அந்த புத்திர பாக்கியம் கிட்டும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த இலந்தை பட்டை வந்து ஒரு 40 கிராம், மாதுளம் பட்டை ஒரு 40 கிராம் சிதைத்து ஒரு அரை லிட்டர் நீரில் போட்டு கொதிக்க வச்சு 125 மில்லியாக் அதை வந்து சுண்ட வச்சு 4 வேளை, அதாவது நாள்தோறும் நீங்கள் குடித்து வந்தீங்க அப்படின்னா அது நாள்பட்ட பெரும்பாடு நீங்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த இலந்தை வந்து வேர்பட்டையை வந்து சூரணம் ஒரு 4 சிட்டிகை இரவில் வெந்நீரில் வந்து நீங்கள் கொல்ல பசியின்மை வந்து நீங்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த துளிர் இலையாவது பட்டையாகுவது ஒரு 5 கிராம், அதை நல்லா அரைச்சி தயிரில் காலை மாலை நீங்கள் கொடுக்க அந்த வயிற்றில் கடுப்பு இரத்த விதி தீரும். ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.